என்னடா அது யாரையுமே காணோம். இந்த ஆத்தாக்காரி ஆனந்தியோட போய் செட்டில் ஆயிட்டாடா. அந்த அறவேக்காடும் கலவனும் தான் இங்க இருப்பாங்க. இரு கூப்பிடுறேன், கோச்சுக்காத. ராஜேந்திரா, ராஜேந்திரா, ராஜேந்திரா. யாரு? வாங்க. என்ன ராஜேந்திரா, நல்லா இருக்கியா? அதெல்லாம் இருக்கட்டும், நான் நல்லா தான் இருக்கேன். ஆமா, என்ன திடீர்னு இந்த பக்கம் குடுறா? குடுறா, சும்மாதான் சும்மாதான். என்ன பாஸ்கர் தம்பி, மலை கிளிக்கு மாலை போட்டிருக்கல? என்ன பட்டையும் கொட்டையுமா இருக்கு? மனசுக்கு மாலை போட்டிருக்கேன். மனசுக்கா? ரொம்ப கனமா இருக்குமே, பரவாயில்லையா? பாஸ்கரா, இந்த பயலுக்கு எப்பவுமே கிண்டல் தான். ஆமா, எங்க இந்த கிழ சம்மந்தி இருந்தாரு? எங்க? ஏன், உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதாக்கோ? ஊர்ல இருக்கிற அம்புட்டு கதையும் உங்களுக்கு தெரியும். ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க, என்ன போட்டு வாங்குறீங்களா? ஆமா, போட்டு வாங்கறதுக்கு நாங்க இரும்பு பாரு. சம்மந்திய கூப்பிடுவையா பேசிக்கிட்டு இருக்க? ஐயா வணக்கங்க. ஏன் வணக்கங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. வாங்க உட்காருங்க. பாஸ்கரா, என்னதான் காசு பணம் வந்தாலும் சில பழக்கத்தை மாத்த முடியாது. காபி கொண்டு வந்து பேசிட்டு இருக்கிறப்போ இவனுக்கு என்ன எப்ப பார்த்தாலும் கிண்டல் தான். நீங்க ஆளே மாறிட்டீங்க பாஸ்கர். மாற்றம் ஒண்ணுதான் மாற்ற முடியாததுன்னு சொல்லுவாங்க. நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? நீங்க சொல்றது சரிதான் சார். உங்களுக்கு அபியோட பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். ஆனா அது எவ்வளவு ஆழம்னு தெரியுமா? அவங்க கம்பெனி சார்ந்த பிரச்சனை தான் சொல்றேன். என்ன சொல்றீங்க பாஸ்கர்? நீ உட்கார் அபி, உட்கார். இல்ல பரவாயில்ல, இந்த கிளாஸ் அங்க வச்சிரு. ஏய் குட்டி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்னு சொல்லு. ஸ்மார்ட்டா இருக்கியே அபி. உண்மையை சொல்லு, உன் கம்பெனியோட இப்பத்த நிலைமை என்ன? என்ன பாஸ்கர், நான் தான் உங்ககிட்ட இருந்து எந்த உதவியும் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு இப்படி எல்லாம் நாடகம் ஆடணும்? அபி, நான் ஒண்ணும் நாடகம் பண்ணல. நான் உண்மையிலேயே உங்களுக்கு மனசார உதவி பண்ணணும் தான் நினைக்கிறேன். நான் எதிர்பார்க்கல. நீங்க இப்ப கிளம்பலாம். அபி ஒரு நிமிஷம். அபி, இப்ப உங்களோட நிலைமை என்னன்னு தெரியுமா? என் நிலைமை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். என் கம்பெனியோட நிலைமையும் எனக்கு நல்லாவே தெரியும். என்ன விட என் கம்பெனி மேல அப்படி என்ன உங்களுக்கு அக்கற? அபி, உங்க கம்பெனி மேல உங்களுக்கு தான் அக்கறை அதிகம், நான் ஒத்துக்கிறேன். ஆனா உங்க மேல எனக்கு அக்கறை இருக்கு, இது சத்தியம். அபி, நான் மாறிட்டேன்னு சொல்ல வரல, திருந்திட்டேன். சத்தியமா திருந்திட்டேன். இன்னும் சொல்ல போனா பட்டு திருந்திட்டேன். வாழ்க்கையில பணம் முக்கியம் இல்ல, மனைவி மக்கள் நல்ல குடும்பம் தான் முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு என்கிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருக்கு, ஆனா நிம்மதி இல்லை. அதுக்காக தான் இதெல்லாம், ருத்ராட்சம் பட்டை எல்லாமே. நல்ல லௌகீக வாழ்க்கை தான் உண்மையான ஆன்மீகத்துக்கு அடிப்படை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த லௌகீகம் எனக்கு திரும்ப கிடைச்சதுன்னா இது எல்லாத்தையும் நான் கட்டி போட்டுருவேன். இதெல்லாம் சும்மா தலைவலிக்கு மாத்திரை போடுற மாதிரி, எல்லா நேரத்திலையும் மாத்திரை போட்டுட்டு இருக்க முடியாது.
அபி, நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன், அதுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கணும்னா எனக்கு தூக்கு தண்டனையும் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்துருக்கேன். அதுக்கெல்லாம் பரிகாரம் தேட நினைக்கிறீங்களான்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு எங்கிட்ட பதில் இல்லை. எப்படி நினைச்சுக்கிட்டாலும் சரி, நான் உங்களோட நலனை விரும்புகிற ஒரு நபர். அதுவும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு காலத்தில் சம்மந்தப்பட்டிருக்கேன், இப்போ இடையில இல்லாமல் போயிடுச்சு. அதுக்காக திரும்ப வரக்கூடாதுன்னு இல்லையே, அது வரணும்னு தான் நினைக்கிறேன், ஆசைப்படுறேன். வரேன். வரேங்க. வரேன் அபி. வரேன் அபி. டாட்டா சொல்லு. அபி. அப்பா. என்னோட திருமண வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சு போச்சு, திரும்பவும் அதை கலராதீங்க பிளீஸ். ஒரு ப்ராஜெக்ட் கையை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அதை தடுத்து நிறுத்தணும்னு திரும்ப திரும்ப நீ எவ்வளவு தூரம் போராடிட்டு இருக்க. ஆனா உன் வாழ்க்கை விஷயத்துல மட்டும் ஒரே நாள்ல முடிஞ்சு போயிடுச்சுன்னு ஏமா இப்படி பட்டுன்னு முடிவுக்கு வர? பாஸ்கர் வந்திருந்தப்ப என்ன சொன்னார் பாத்தியா, உனக்கு அவருக்கு இருக்கிற உறவு முடிஞ்சு போயிடுன்னு சொன்னார்ல. அப்பா, திருமண வாழ்க்கையை நானா முடிச்சுக்கல, அது எல்லாமே பாஸ்கர் எடுத்த முடிவு, அதெல்லாம் அவரோட தப்பு. எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில வந்து நான் மாறிட்டேன் திருந்திட்டேன்னு சொன்னா உடனே நான் ஏத்துக்கணுமா? அவரும் அவங்க அம்மாவும் என்ன ஒரு மனுஷியா கூட நடத்தலையே, பண பேய் பிடிச்சு என்ன ஆட்டி வச்சாங்க. எல்லாத்தையும் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு இனிமே அந்த நரகத்துல என்னால இருக்க முடியாதுன்னு நினைச்சுதான் வெளியில வந்த. எனக்கு குடும்பம் வேண்டாம், குழந்தைங்க வேண்டாம், ஒரு சராசரி வாழ்க்கை வேண்டாம்னு நானும் விரும்பி முடிவு எடுக்கலப்பா. எல்லாரும் சேர்ந்துதான் அந்த முடிவை என்ன எடுக்க வச்சாங்க. அத நான் இயல்பா எடுத்துக்கிட்டு உங்க முன்னாடி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு தானே இருக்கேன்பா. அபி, உணர்ச்சி வசப்படாதம்மா, நான் ஒரு வார்த்தை கேட்டதுக்கு நீ இவ்வளவு தூரம் பதில் சொல்றியே. அப்போ ஓ மனசுலயும் எல்லாரையும் போல ஒரு சராசரி வாழ்க்கை வாழணும்னு ஏக்க இருக்குதான் செய்யும். கண்டிப்பா அப்படி இல்ல. சரிம்மா, உனக்கு இல்லைன்னாலுமா இத பாருமா, என் மனசுல அந்த ஏக்க இருக்குமா. நீயும் எல்லாரையும் போல ஒரு குடும்பம் குழந்தைன்னு வாழணும்னு ஆசைப்படுறேம்மா பிளீஸ். அப்பா, திருமண வாழ்க்கையில ஒரு தடவை பட்ட அவமானமே எனக்கு ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் போதும் போதுங்கிற அளவுக்கு இருக்கு. இன்னொரு கல்யாணத்தை பத்தி என்னால யோசிக்க இப்ப முடியலப்பா, அதுக்கு நான் தயாராவும் இல்ல. அம்மா, முதல் தடவை பாக்குற ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ தயங்கலாம், ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆனா பாஸ்கர் அப்படி இல்ல, நீ ஏமா பாஸ்கர் ஏத்துக்கூடாது. ஏன் ஏத்துக்க கூடாது? இந்த பாருமா, பாஸ்கர் பழைய மாதிரி இல்ல. எதை வச்சுப்பா அப்படி சொல்றீங்க? நம்ம முன்னால வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லவ மாதிரி நடிக்கிறது பெரிய விஷயம் இல்லப்பா. அம்மா, அவனை பார்த்தா எனக்கு ஏதோ நடிக்கிற மாதிரி தோணல. அவன் நடையோட எல்லாமே ரொம்ப மாறி போச்சு. அவன் பேச்சில கூட உன்னோட மறுபடியும் சேர்ந்து வாங்கணுங்கிற மாதிரி தான் பேசுறான். அந்த வார்த்தையில அவன் உனக்கு பண்ணின கொடுமைக்கெல்லாம் பிராயச்சித்தம் பண்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் தேடுற மாதிரி தான் எனக்கு தோணுச்சுமா. எனக்கு அப்படி தோணல.
நான் நம்ப தயாராகவும் இல்லை. அப்படி நிஜமாவே தெரிந்திருந்தாருன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா அதுக்காக என்னோட வாழ்க்கையில அவருக்கு இடம் கொடுக்கணும்னு எனக்கு ஒண்ணும் அவசியம் இல்லப்பா. பாருமா, சந்தர்ப்ப வசத்தாலையும் சூழ்நிலையினாலையும் பணம் தான் பிரதானம்னு நினைச்சு தவறான ஒரு வழியில போன ஒருத்தன் உணர்ந்து திருத்திக்க முடியாதாமா? இல்ல திருந்தவே மாட்டானா? எனக்கு தெரிஞ்ச அதெல்லாம் ரொம்ப ரேர்ப்பா. அந்த ரேர் கேஸ் தாமா இந்த பாஸ்கர் அப்படின்னு எனக்கு படுதுமா. அப்பா, நீங்க ஏன்பா அந்த பாஸ்கரை இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க? அம்மா, அவனை பார்த்தா அவன் திருந்திட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு வருதுமா. எனக்கு அந்த நம்பிக்கை வருது. அம்மாடி, ஒரு காலத்துல நானும் அவரை மாறுத்தாமா. வாழ்க்கையில பணம் ரொம்ப முக்கியம்னு நினைச்சேன். வசதியான வாழ்க்கைக்காக உங்களை எல்லாம் நடுத்தருவில அம்போன்னு விட்டுட்டு பாம்பேக்கு போயிட்டேன். உங்களோட நீங்க அவரை கம்பேர் பண்ணாதீங்கப்பா. உங்க சூழ்நிலை வேற. நீங்க எங்களை விட்டுட்டு போனாலும் சதா உங்க மனசுல ஒரு குற்ற உணர்ச்சி இருந்திருக்கு. அந்த குற்ற உணர்ச்சி தான் உங்களை எங்க கிட்ட கொண்டு வந்து மறுபடியும் சேர்த்து வச்சிருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு தான் நினைச்சு துடிச்சிருக்கீங்க. ஆனா அந்த பாஸ்கர் கண்ணுக்கு முன்னால நின்னு நான் வேதனை படுறத பார்த்து ரசிச்சிருக்கான். அதனால இப்ப வந்து அவன் திருந்திட்டான்னு சொன்னா என்னால நம்ப முடியாது. ஐயோ இல்ல அபி, இது தப்பான வாதம், இது தப்பான வாதம். நான் உங்களை எல்லாம் விட்டுட்டு போனது நம்பிக்கை துரோகம். உலகத்துல அதை விட பெரிய துரோகம், பெரிய கொடுமை எதுவுமே இல்லம்மா, எதுவுமே இல்ல. நாலு குழந்தைகளோட தகப்பேன், ஏழ்மையான சூழ்நிலையில என்ன எதிர்பார்த்து ஒவ்வொரு நிமிஷமும் உங்க அம்மா காத்துக்கிட்டு இருந்தா. நான் அவளுக்கு எந்த பதிலும் சொல்லாம பல வருஷங்களா நான் அவளை ஏமாத்திருக்கேம்மா, ஏமாத்திருக்கேன். அதுக்கப்புறம் அவளுக்கு கிடைக்க வேண்டிய முதல் மனைவிங்கிற அங்கீகாரத்தையும் நீங்கள் நான் என்னுடைய குழந்தைங்கிற உண்மையை வெளிப்படையா சொல்ல முடியாம பாவி பாவி, நீங்கள் எவ்வளவு தூரம் அவமானப்பட்டீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருமா, கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்படிப்பட்ட என்னைய நீ ஏத்துக்கிட்டியே. அப்படி இருக்கும்போது ஏமா அந்த பாஸ்கர் மன்னிச்சு அவரை ஏமா நீ ஏத்துக்க கூடாது. அப்பா என்னப்பா பேசுறீங்க? இந்த பாருமா, இந்த பாரு, பாஸ்கர் உன்ன குடும்பப்படுத்திருக்கான், கஷ்டப்படுத்திருக்கான். அதனால டைவோர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். அதனால எல்லாம் முடிஞ்சு போயிடல. அதுக்கப்புறம் அவன் தான் செஞ்ச தப்பையெல்லாம் நிதானமா நம்ம யோசிச்சு பார்த்துருப்பான். அப்ப எது சரி எது தப்புன்னு அவனுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த தெளிவுல தான் இன்னைக்கு உன்னோட சேர்ந்து வாழ ஆசைப்படுறான். அதுக்கு நான் தயாரா இல்லப்பா. ஐயோ, இப்படி வெட்டி போட்ட மாதிரி பேசாத. கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ அபி. முன்ன இருந்த பாஸ்கருக்கும் இப்ப இருக்கிற பாஸ்கருக்கும் வித்தியாசம் என்னன்னு உனக்கு புரியும். அபி, நீ ஒரு நல்ல முடிவுக்கு வருவ. அபி, மனுஷன் திருந்துறதுக்கும் மனசு மாறுறதுக்கும் ஒரு நொடி போறோம், ஒரே நொடி. ஆனா அந்த ஒரு நொடி அமையறதுக்கு எவ்வளவு காலம் வேணா ஆகலாம். பாஸ்கருக்கு அவன் அமையறதுக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கு. உனக்கு எவ்வளவு காலம் ஆகும் எனக்கு தெரியலம்மா. ஆனா இதெல்லாம் நடக்கும்னு என் மனசு சொல்லுதம்மா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அபி பிளீஸ், யோசிச்சு ஒரு நல்ல முடிவிடுமா. பிளீஸ் சீக்கிரமாடு. என் மனைவிக்கு இன்னொரு ரெஃபர் இருக்கு சார். சில நாள் ராத்திரி அவன் கூட ராத்திரி அவன் வீட்டில் தங்கினான். பொண்டாட்டியா இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன் நீ. ஆயிருந்தா இருந்தாலும் நீ அன்ஃபிட். உன்னோட இந்த திமுரு தான் உன் வாழ்க்கை எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு பாப்போம். நீ எப்படி வாழ போறங்கிறத பாப்போம். சொடக்கு போட்டு நான் வாழ்வேன் சந்தோஷமா. ஆனா ஒண்ணு சந்தோஷமா வாழ விட மாட்டேன்டி. அதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன், ரசிப்பேன். நீ ரத்த கண்ணீர் வடிக்கிறாண்டி. உன்னை அழிக்கணுங்கிற ஒரே நினைப்போட வாழ போற. குட் பை. இட்ஸ் குட் பை அண்ட் குட் ரிட்டன்ஸ் டு ஆல் திஸ் ஓல்ட் ரபிஷ்.
சவால் வாழ்ற வாழ்ந்து ஜெயிச்சு காட்டுறேன். பணத்தை எண்ண முடியாத அளவுக்கு அப்பா ஒரு பெரிய கோடீஸ்வரர். அவரோட ஒரே பொண்ணுதான் சங்கீதா. இந்த மகாராணியோட இந்த ராஜா ரொம்ப சந்தோஷமா இருக்க போறான். அதை பார்த்து ஒவ்வொரு நாளும் உங்க அகம்பாவம் ஆணவம் அப்படியே எரிஞ்சு பொசுங்க போகுது.